இது ஒரு அற்புதமான கவிதை. இது கவிதை நடையில் ரெண்டு தடவை நான் படிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ரிலாக்ஸ்டாக, எல்லாருக்கும் பசிக்கும் எனக்கு தெரியும், இருந்தாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு டெசர்ட் மாதிரி இந்த கவிதையை என்ஜாய் பண்ணலாம். ஐயாவோட கருத்தை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு. அவர் மொழியில் ஞானம். பிரவாகமாய் ஓடும் எண்ணங்கள் நீ அல்ல. பிரவாகமாய் ஓடும் எண்ணம் நீ அல்ல. அவற்றை நெறிப்படுத்துவதும் உனது வேலையல்ல. அகத்தில் அறிவினால் ஆவது ஏதுமில்லை. அகத்தில் அறிவினால் ஆவது ஏதுமில்லை. நல்ல எண்ணங்களோடு இரண்டர கலந்து நான் நல்லவன் என்று மார் தட்டாதே. இன்னொரு முறை, நல்ல எண்ணங்களோடு இரண்டர கலந்து நான் நல்லவன் என்று மார் தட்டாதே. தீய எண்ணங்களில் கலந்து நான் கெட்டவன் என்று மருகாதே. தீய எண்ணங்களில் கலந்து நான் கெட்டவன் என்று மருகாதே. மனோலயத்தை மறுதலி. நீ நல்லவனும் அல்ல, தீயவனும் அல்ல. எட்ட நின்று எண்ணங்களை கவனி. எட்ட நின்று எண்ணங்களை கவனி. அதன் எண்ணிக்கை குறையும், உள்ளத்தில் அமைதி நிலவும். இன்னும் உற்று நோக்கு, எண்ணங்களே இல்லாமல் போகும். மனோநாசம் ஏற்படும், பூரண அமைதி புலப்படும். உள்ளமும் உடலும் உறுதியாகும். அகத்தை பொறுத்தவரை இது மட்டும்தான் நிதர்சனம். அகத்தை பொறுத்தவரை இது மட்டும்தான் நிதர்சனம். புற உலகை பொறுத்தவரை நீ கடமை வீரன். உன் நிலை உணர். சூழ்நிலையை கவனி. எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன், என்ன செய்ய வேண்டும் என்று நற்சிந்தனை செய். மறுபடியும், எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன், என்ன செய்ய வேண்டும் என்று நற்சிந்தனை செய். அனைத்து உலகிற்குமான நல்லதை மட்டுமே சிந்தனை செய். தேவையான தீர்வை எண்ண பிரவாகத்திலிருந்து தேர்ந்தெடு. தேவையான தீர்வை எண்ண பிரவாகத்திலிருந்து தேர்ந்தெடு. தெளிவு பெறு. கடமை இரண்டர கலந்துவிடு. செய்பவனே இல்லாமல் அங்கே செயல் நிகழும். செய்பவனே இல்லாமல் அங்கு செயல் நிகழும். அமைதியான அகம், நீ சிறப்பாக செயலாற்ற உறுதுணை புரியும். அமைதியான அகம், நீ சிறப்பாக செயலாற்ற உறுதுணை புரியும். செயலின் முடிவு வெற்றியானால் சந்தோஷ உணர்வில் சங்கமிக்காதே. செய்யும் முடிவு வெற்றியானால் சந்தோஷ உணர்வில் சங்கமிக்காதே. தோல்வியானால் துயர உணர்வில் மூழ்கிவிடாதே. சிறப்பாக செயலாற்றுவது மட்டுமே உனது கடமை. சிறப்பாக செயலாற்றுவது மட்டுமே உனது கடமை. வினையின் விளைவை பற்றி ஆர்வமோ கவலையோ உனதன்று. அது புரிந்தால் இறையொருள் கிட்டும். இயற்கை ஒத்துழைக்கும், எல்லாம் ஜெயமாகும். பிரபஞ்ச ரகசியம் பிடிபடும். பேருண்மை புலப்படும். வானம் வசப்படும். உனது அவதாரம் குறித்து பூமியும் பூரித்து போகும். இந்த புரிதல் தான் ஞானம். இதுதான் முக்தி என்று விடுதலைக்கான ஒரே மார்க்கம். எழுதியவர் சடகோபன் சத்யநாராயணன் ஃப்ரம் ஸ்ரீரங்கம். மிகவும் அருமையாக ஐயாவின் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு ஞானத்தை உறுதி பண்ணிட்டீங்க. இந்த ஞானத்தை எல்லாருக்கும் வழங்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம்.